நெல்லை மாவட்ட நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு 100,000 மதிப்பிலான இலவச இசைக்கருவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாக சதீஷ் வழங்கினார். நெல்லை மாவட்ட வாராந்திர மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாக சதீஷ் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை, மண்டல கலை பண்பாட்டு மையம், தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்களின் நலவாரியம் சார்பில் இலவச நாதசுர இசைக்கருவிகளை மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டது. இதில் மாவட்டத்தில் உள்ள நலிந்த இசைக்கலைஞர்களுக்கான 10 பேருக்கு சுமார் 100,000 மதிப்பிலான முற்றிலும் இலவசமான இசைக்கருவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாக சதீஷ் வழங்கினார். இது குறித்து இசை காவலர் செல்வராஜ் கூறும்போது, தமிழக அரசு சார்பில் இன்று 10 இசைக்கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள் இலவசமாக வழங்கியுள்ளது. நாதஸ்வர இசைக்கலைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு இன்று இசைக்கலைஞர்களுக்கு இலவசமாக நாதஸ்வரம் மேலும் மேளம் ஆகியன இலவசமாக வழங்கியுள்ளது. இதற்காக தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், இதேபோல் எங்களைப் போல் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கும் இதேபோல் இசைக்கருவிகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.